அசுரத்தாலாட்டு ரொம்ப தாலாட்டிடுச்சு. உலகளாவிய தமிழஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் வந்து விஜிபி யூனிவர்சல் கிங்டம் வந்திருக்கோம். இங்கே வந்து என் பையன் 10 வயசில் இருக்க சொல்ல நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அப்போ அந்த ஃபால்ஸில் வந்து தண்ணி ஊற்றோம், அதில் ஃபோட்டோ கூட வச்சுருக்கேன் நான் வீட்டில். அந்த டைம் பத்து வயசில் வந்தோம், அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம். கேம்ஸ்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சில கேம்ஸ்லாம் பயம் இருக்கும். லாக்டவுனுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரில, உங்களோட சேர்ந்து தான் நானும் பார்க்கணும். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். விஜிபியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டாச்சு மேன் அவர் வந்து அப்படியே கண்ணு கூட அசைக்காமல் அப்படியே நிற்பார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி இருந்தவர் பழைய ஆள் இறந்துட்டார். இப்போ தான் லாக்டவுன், அப்போ தான் கொரோனான்னு தான் நினைக்கிறேன், தெரியல. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் நிற்பாங்க, அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு போயிடுவார், திருப்பி வருவார். கண்ணு கூட எப்போனா ஒரு தடவை தான் அசைப்பார். ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து ரைட்லலாம் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் பர்ஃபெக்டிவ் வியூவில் இங்கே எல்லா ரைட்லேயும் வந்து நீங்கள் வந்து எங்க கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி நாங்கள் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி யாரும் எடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இப்போ நாங்கள் ட்ரை பண்ணுறோம், நீங்களும் எங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு லெவலில் எடுக்க போகிறோம். போவோம் ஆக்சுவலி இங்கே ஒரு ரைடு இருக்குது, நாங்கள் வந்து பயந்துட்டு அது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுனே தெரியாமல் நின்றுட்டு இருக்கோம். கேமரா வேண்டாம், தைரியமாக உள்ளே போயிட்டு அது எப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்ல போகிறாரு. ரைடை பாருங்க, இதெல்லாம் இருக்கிறவங்க இதுக்கு போகக்கூடாதுன்னு போயிருக்குது. சிக்கிட்டியா சிக்கிட்டியா, பிளட் ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷனாக தான் இருக்குதா? இருக்கா, உன்னை வச்சு டெஸ்டிங் பார்த்துட்டு நாங்கள் வரும். என்னடா உருட்டி விடுறீங்க மனுஷங்கள? அது எப்படி வேணா சுத்துது, என்னங்க இப்படி உருட்டி விடுறாங்க? கோபுரம் சுத்தி ஏத்துறோம் போலுது. எவ்வளவு நேரம் தலைக்கிட்டே இருக்கா? போதும் போதும் போதும், ஆடினே இருக்கு. ஐயோ, அது ஒரு முடிவே இல்லையா? ஒருத்த எப்படி மாட்டி இருக்கலாம் பாரு. பாலாஜி எப்படி ஃபீல் பண்ற? ரொம்ப இஷ்டத்துக்கு பேசணும், வாய்க்கிழியே பேசணும். ஐயோயோ தொங்க விட்டாங்களே, ஐயோயோ என்னன்னா என்ன பழிவாங்க இந்த வராரு தலைவர். செருப்பு வந்து வந்துருச்சுரா, சாப்பிடாம வந்துடே வந்துடாதீங்க. எனக்கு வேற செருப்பெல்லாம் கழண்டி விடுற அளவுக்கு சுத்தி விட்டுருக்காங்க. வலிட்டு அடிச்சதுரா, என்ன போறியா? ஐயோயோ நீ ஆளை விடு. ஒன்றும் இல்லை, இங்கே பாரு கூசலாம் கூட இல்லை. கடைசியா திரும்பும் போதுதான் கொஞ்சம் வயிறுலாம் பரட்டி போட்டுருக்கு. ஏன் வரல? செம்மையா இருக்கு. செம்மையா இருக்காது, ரொம்ப உருட்டி விடுற மாதிரி. நீ மனசாட்சி பிரகாரம் சொல்லு, அதுல நான் போயிருந்தேன்னா திருப்பி வேற ரைடு ஏற முடியுமா? நானு கோ கார்ட்டிங் இருக்கு, அது கூட போலாமா? நாளைக்குதான் ஒரு ரவுண்டே முடிக்கும் போல இது.
நம்ம என்ன வேக ஓட்டணும் ஐயோ அந்த பிரவீன் பயங்கரமா ஓட்டணும் இவனும் பிரவீனும் இது நாளைக்கு தான் ஒரு ரவுண்டே முடிக்க போல இது போனா வேஸ்ட் அடுத்து இந்த ரைடு தான் பார்க்க போறோம் பொங்கல் சாப்பிட்டல காலில் வெள்ள வெள்ள வரப்போது பேர் வெள்ள ஃபீலிங் எப்படி இருக்கு இவர் எப்படி தெரியுமா சின்ன வயசுல எல்லாம் எங்களை மட்டும் போட்டு போங்க போயிட்டு அப்படின்னு பேக் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படின்னு பாரு ஒன்று கூட போக மாட்டேன் நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு ஃபர்ஸ்ட் வார்ம் அப் மாதிரி பண்றாங்க நாம எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு அடிச்சு தூக்குறாங்க என்னப்பா ஜாலி என்ஜாய் பண்ற இறங்க போது பாரு எதிர்பார்க்கல அதுக்கு முன்னாடி இவங்க சின்ன வயசுல இருக்க சொல்ல இது மாதிரி ரைடு தான் போயிட்டு இருப்பேன் எந்த கலர் என்ன கலர் ஏதோ ஒரு கலர் சூடு இல்லாததான் பாருக்கடா ஆமாம் மொத்தத்தில் நாங்கள் மட்டும் தான் போகிறோம் நாங்கள் மூணு மாத்திரம்தான் அந்த ரைடு உட்கார்றதுக்கு கொஞ்சம் இடம் கிடைச்சிது அதான் வேற ஒன்றும் இல்லை பாதியில் பிடிக்கலடா அப்படியே இருந்து போய் நடந்து போய் இப்போ இப்போ இறங்கலாம் இது வந்து இறங்கினா பசில் மாதிரி ஆகிடும் இது பசில் ரவுண்ட் மாதிரி இது எங்கெங்கயோ போதுல ஆனா ஜென்டலா இருக்கு கிட்ஸ் ரவுண்ட் இது எல்லா இடத்துக்கும் நம்ம போயிட்டு வர மாதிரி இது பாரு கொஞ்சம் கூல் டவுன் மாதிரி இருக்கு இது ரெண்டு தொடர்ந்து தொடர்ந்து எக்ஸ்ட்ரீமா பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துச்சீங்க அடுத்ததுல போயிட்டு வந்திருக்கோம் இல்ல போனதுதான் எக்ஸ்ட்ரீம் அதுதான் அதை கடைசியா பண்ணணும் திருப்பலாமா என்ன சுற்று தானே ஆமா நம்ம திருப்பலாமா இது திருப்ப கூட இது திரும்ப மற்றதெல்லாம் திரும்பல இது மட்டும் தான் திரும்ப சின்ன வயசுல இதெல்லாம் பிடிச்சி நான் தான் ஓட்டுறேன் ஓட்டுறேன் நான் தான் ஓட்டுறேன் அப்படின்னு மற்றதெல்லாம் திரும்பலடா நம்ம தான் ஓட்டுறோம் என்னடா ஸ்பீட் ஆயிடுச்சு பேசிட்டு இருக்கும் போது ரொம்ப ஸ்பீட் ஆயிடுச்சு தெரிக்குதுடா கண்ணு இன்னும் இதுவா ஜாலி ரைடு என்னடா இவ்வளவு ஸ்பீட் ஆயிடுச்சு ரொம்ப ஸ்பீட் ஆயிடுச்சுடா இல்ல நமக்கு மட்டும் அப்படி சுத்துதோ நான் கண்ணு முடிக்கிட்டேன் இது நீங்க பண்ணதனால தான் ஸ்பீட் ஆயிச்சு இங்க பாடா இது பண்ண ஸ்பீட் ஆகுது பண்ண ஸ்பீட் ஆகுதா ஆமாண்டா ஆமாண்டா சொல்லிட்டு இருக்கே ஏ ரொம்ப முடியாது சூப்பரா இருக்கு நான் ஓட்டறேன் ஏ ரொம்ப எடுத்து எடுத்து முடியலடா நீ கண்ண அடிடா சும்மா விளையாடாதீங்க நீங்க அப்பா என்னப்பா கண்ண முடிட்டு இருக்கே பறந்துடுறா போய் வீட்டு நீ வந்தீனா இது வந்தீனா ஒரு ட்ரிக் சொல்றேன் சும்மா ஏய் முடியலடா நீ என்னடா நீ ஜாலியா பண்ணிட்டீங்க நீ ரைட் வந்தோம் சுத்தி விட்டானுங்க ஆமா அப்படியே சுத்துது என்னால இறங்கவே முடியல மயக்கம் வந்துடுச்சு அப்படியே இவனுங்க சுத்தி விட்டது வயிறை பரட்டி விட்டுடுச்சு எதனால லோட் பண்ணீங்கன்னாதான் இல்லைன்னா வாந்தி எடுத்துருவேன் ஏடா கூட பண்ணிட்டாங்க சுத்தி விட்டானுங்க எனக்கு தெரியாது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் ராக்கெட் தானே இது ராக்கெட் மாதிரி தான் அதான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த மாதிரி மானிட்டர் எல்லாம் இருக்கு கிளம்பிடுச்சு அவங்களே மேல
பாலாஜி எங்கடா மேல இருக்கியடா கீழே தேடிக்கிட்டு இருக்கா நானு மேல போயிட்டேன் பா சூப்பரா மேல போய் போய் வருது ராட்டின மாதிரி மேல போய் போய் ஜாலியா வருது ரோலர் கோஸ்டரா ரொம்ப சின்ன கிட்ஸுக்கு இந்த ட்ரெயின் ஜாலியா இந்த வாத்து வாத்து எனக்கு போயிட்டு ஒரு பீஸா வருவோமா என்னப்பா ஏறதுக்கே கஷ்டப்படுறேன் பக்கு பக்கு எதுல ஏறினாலும் ஏன்னா என்ன ஏறி பழக கிடையாது ஒண்ணு கூட ஆரம்பிச்சிடுச்சு எடுத்த உடனே ஸ்பீடு பார்த்து வெளியே தட்டிட்டு போதும் எடுத்த உடனே ஸ்பீடுடா எப்போ வெளிய ஓடிடலாம் இந்த பவுன்சிங் கார் வந்து சின்ன போதுல இவனை கூட்டும் போறதுக்கு இவனை அனுப்புறதுக்கு பயப்படுவேன் என்னன்னா மேலே அந்த எலக்ட்ரிசிட்டி இறங்கி கீழே கீழே உழுந்ததுனா ஷாக் வர போதும்னு பயந்துடுவேன் அதனால நாங்கள் கூட்டும் போவேன் இப்போ விடுவாங்களா தெரியலையே அதுவும் போறாங்களா பெரியவங்க பெரியவங்களோட சின்ன பசங்க இருக்காங்க பச்சை கலர் கார் ஏய் இன்னும் தனித்தனியா போறீங்க போலாமா சின்ன குழந்தைகளாக இருந்தாங்க இடிக்க வரண்டாம் இடிச்சாண்டாம் தூக்கி போடுது ஐயோ ஐயோ பின்னாடி என்ன எல்லாம் என்ன டார்கெட் பண்றீங்க டார்கெட் பண்ணி மாமனா ராட்சசாலாட்டு சொல்லு கண்டுபிடிங்க தாலாட்டு
அசுர தாலாட்டு. அசுர தாலாட்டு போவோம் வா. வாடா வா. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒவ்வொரு ரைடுக்கும் டிக் பண்ணுவாங்க கையில். இப்போ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மொத்தமே 12 ரைடு தான் அவங்க சொன்னாங்க. 12 தான் இருக்கும் போல இருக்கு. ஆனால் அன்லிமிட்டட் எத்தனை வாட்டி வேணால் போகலாம். அப்படி அப்படிலாம் கிடையாது தெரியல. ஆமாண்டா இப்போ நம்ம என்ன தெரியும் உங்களுக்கு? அசுர தாலாட்டுக்கு போகிறோம் நாங்கள். ஹரி வச்ச பேர் அசுர தாலாட்டு. வச்ச பேர்ல சின்ன வயசுல எனக்கு சொல்லி கொடுத்த பேரு. ஆனால் செம்மையா இருக்கு அசுர தாலாட்டு. நல்லா இருக்கு. வைக்கிங் நம்ம மட்டும் தானா சூப்பர். அப்படி போகணும் வைக்கிங். இது இந்த பக்கம் போகலாம்டா. பேர் வைக்க தெரிஞ்சு எப்படி போனோம்னு தெரியல உனக்கு. இங்கே கடைசியில் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். எதுக்குன்னா நல்ல ஹைட்டு போவோம். இங்கே சென்டர்லாம் ஹைட்டு போகாது. இது நல்ல சரியான ஹைட்டு போவோம். அதான் இங்கே வந்து உட்காந்துட்டோம் ஜாலியாக. எம்மா இந்த வயிறு கூசுறது தான் பண்ணி ஆரம்பிச்சிடுச்சியா? ஐயோ ஐயோ எனக்கு கூசுறதே ஆகாது. எல்லாருக்கும் தான் ஆகாது. என்னடா ஜாலியாக வர இந்த கூசம் தான் பெரிய தொல்லையா இதுல. எதிர்க்க ஒருத்தர் ஜாலியா போன் பேசி வர அடி வரல அந்த கிளம்புது. அவர் பாரு ஜாலியா போன் பேசி வர்றாரு. ஜாலியா வரீங்க போன் பேசி. ஆபத்துட்டு இருக்க பாவம் புலக் புலக் புலக்கு எல்லாம் வந்துடும் போல. இன்னும் கொஞ்சம் நேரத்துல கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ற. அங்கிள் போயிருக்கீங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவனை ஏன் துடிக்கிறான் துடிக்கிற? அம்மா அவ்வளவுதான். அட பாதி இன்னும் ஏத்தாண்டா போறாங்க. துடிக்கிறான் வந்துடும். இல்ல அவ்வளவுதான். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்ல அவ தூக்குறாங்க. ஏ ரிலாக்ஸ் பண்றாரே. அவ்வளவுதான் நிச்சிட்டாங்க நிச்சிட்டாங்க. இதுக்கே ஆஃப் ஆயிட்டேன். கேமராமேன் பிரேக் பிரேக் பிடிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் வாங்கிட்டே பண்ணியிருப்பான்னு நினைச்சேன். இப்போ வெளில போய் பண்ண போதான் பண்ணதான் போகிறேன். ஐயோ அசுர தாலாட்டு ரொம்ப தாலாட்டிடுச்சு. ரொம்ப ஓவர் தாலாட்டு. நல்லா தான் பேர் வச்சுக்கிறேன். எதிர்க்க பார்த்தீங்கன்னா வாந்தி எடுக்கிறாங்க. இவனும் அப்படிதாங்கிறான் தலைவன். வாந்தி எடுத்துருவேன் எடுத்துருவேன் அப்படின்னா. ஆனால் நல்ல வேலை நம்ம மேலே போகும்போது நடக்கலை. நம்ம எதிர்க்க எனக்கு அதுலதான் ஆரம்பிச்சு. எடுத்துருக்க வேண்டியது இப்படி போகாது. நான் சொன்னது அவங்க பண்ணிட்டாங்களா? ஆமா வயிறுலாம் ரொம்ப கலக்கி விட்டுச்சு இந்த அசுர தாராட்டு. ரோலர் கோஸ்டர் போலாமா? பாண்டிகுமார் பிகே வ்ளாக்ஸ் இந்தியா. ஆரம்பிக்கும் போது பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது எனக்கு புக்கு புக்குன்னு. நான் இதான் ஃபஸ்ட் டைம். இவன் வேற யாரும் மேலே வேற வெறுப்பேத்துறான். முதுவை எப்படி பண்ணுது? இருக்கு.
பாத்தியா? எனக்கு என்ன தெரியுமா, விழுந்துட்டு மேலே எழுதி தெரியுமா, பிச்சுன்னு வெளியே போயிட போறான்னு பயமா. ரொம்ப பிரமாதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணதுனால சில செலக்டிவ் ரைட்ஸ் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க, மற்றதெல்லாம் ஆப்ரேட் பண்ணல அப்படியே இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த டாப் கன்லாம் வந்து ரொம்ப வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். தலைக்கீழெல்லாம் சுத்தம், இது அப்படியே ஃபுல்லாக அப்படியே ரொட்டேட் ஆகும். தலைக்கீழே மேலேயும் சுத்தம். ஒரு ரைட் இருக்கு மிக்சர்னு பேரு, அங்க பாருங்களேன். இந்த ரைடில் வந்து எதுவுமே அலோடு கிடையாது, செல்ஃபோன்லேருந்து மைக்லேருந்து எதுவுமே அலோடு கிடையாது. அதனால் நாங்கள் பேக்கு கேமரா பேக்லாம் வெளியே வச்சுட்டு போக முடியாது, அதனால் நாங்கள் எடுக்கலை. இந்த இதனுடைய ஆப்ரேஷன் மாத்திரம் காமிக்கிறேன் பாருங்கள். இல்லைனா மட்டும் போ, செஞ்சிருப்போம். அதாவது எனக்கு ரொம்ப வசதியாகிடுச்சு, இது எப்பறம் அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தேன், போக முடியாதுன்னு. இங்கே நம்ம போக சொல்ல பார்த்தா டாப் கன்னு ஒன்று ஓடாமல் இருந்தது, இப்போ ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக நான் போட மாட்டேன், அதுமாதிரி ஜேசிபி மாதிரி இப்படி அப்படியே சுற்றி வருது. ஜேசிபி இப்போ என் பையன் போவானா அரி போவாரோ தெரியல, பார்க்கலாம். உடலெல்லாம் தலைக்கீழாயிடும் போறலாம். எப்போ இன்னும் ஆட்டம் வருது, கேமராவில் பார்க்குறவங்களுக்கே மயக்கம் வந்துடுவேன்டா. ஜேசிபி மிஷினில் போயிட்டு வந்துட்டான், பாரி கொட்டிடுச்சு, போட்டு புழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்குறோம். நல்ல வேலை நான் மற்றதை பார்க்கல, கேமராவை பார்த்ததுனால எனக்கு கம்மியாக இருந்துச்சு. கேமராவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன், மற்ற வேறங்கன்னா வெளில பார்த்தீங்கன்னா கண்ணுலாம் தெரிச்சு. அப்போவே இங்கே மொத்தம் 12 ரைடு இருக்குன்னாங்க, அதெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து வாட்டர் கேம்ஸ் 2 இருக்கு, அது அக்வா கிங்டம் போகிறோம், அது வந்து நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க. இது மொத்தமாக சேர்ந்து எல்லாம் ஒரே டிக்கெட் தான், 600 ரூபாய் இது ஒரு ஆளுக்கு. நாங்கள் வந்து லென்த் அதிகமாக இருக்குதுன்னு இதை தனித்தனியாக பிரித்து போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, ஹரி அண்ட் பாலாஜி.